தனம் தானியம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம சேனல் மருத்துவ குறிப்பு பகுதியில் ஒரு சப்ஸ்கிரைபர் காஃபி டீ சாப்பிட்றத பற்றி ஒரு பதிவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. காஃபி டீ அப்படின்னு நம்ம சொல்லிட்டாலும் காஃபியை பற்றி கொஞ்சம் பேசலாம், டீயை பற்றி கொஞ்சம் பேசலாம். அந்த அளவுக்கு ரெண்டுத்துலேயும் விஷயங்கள் நிறைய இருக்குது. அதனால் நாம் இன்னைக்கு ஃபஸ்ட்டு காஃபியை பற்றி எடுத்துக்கலாமே. காஃபியோட தாய் வீடு அப்படின்னு பார்த்தோம்னா எத்தியோப்பியா. இங்கே ஆடு மேய்ப்பவர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தங்களுடைய ஆடுகளை மேய்க்கும் பொழுது அந்த ஆடுகள் ஒரு உலர்ந்த கொட்டையை சாப்பிடலாம். அந்த கொட்டையை சாப்பிட்டதுக்கு அப்புறமா அந்த ஆடுகள் ரொம்ப சுறுசுறுப்பாக இருந்ததை அந்த ஆடு மேய்ப்பவர்கள் அந்த எத்தியோப்பியர்கள் அதை பார்த்துருக்காங்க. அதை பார்த்த பிறகு அந்த கொட்டை என்ன அப்படின்றத பார்க்கும்பொழுது அதுதான் வந்து காஃபி கொட்டை. அந்த காஃபி கொட்டையை சாப்பிட்ட ஆடுகள் ரொம்ப சுறுசுறுப்பாக இருந்திருக்கு. இதை நாமும் சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்றத யோசனை பண்ணி அந்த காஃபி கொட்டையை சாப்பிட்டுருக்காங்க எத்தியோப்பியர்கள். அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த காஃபி அப்படின்றது நாம் அதுக்கு அடிமையாகிட்டோம் ஒரு சிலர். அந்தளவுக்கு காஃபி அப்படின்றது ரொம்ப அவசியமான ஒரு உணவுப் பொருள் பட்டியலில் வந்தாச்சு. காஃபி அப்படிங்கிறத நாம் சாப்பிட்ட உடனேயே அது நம்மளுடைய நரம்பு மண்டலத்தை தூண்டுது. அதனால தான் நாம் சோர்வாக இருக்கும்போது, டென்ஷனாக இருக்கும்போது, ஏதோ பதட்டத்தோடு இருக்கும்போது ஒரு காஃபி சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அந்த மாதிரி காஃபி சாப்பிடும்போதும் உடனடியாக ரிலாக்ஸ் கிடைக்கிறதும் கூட காரணம் இதுதான். அதாவது நம்ம நரம்பு மண்டலத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் இந்த காஃபிக்கு இருக்குது, அந்த காஃபினுக்கு இருக்குது. அதனால நம்ம காஃபி சாப்பிடும்போதெல்லாம் ஒரு விதமான அமைதி அப்படின்றது நமக்கு கிடைக்கிது. அதே மாதிரி காஃபி அப்படின்றது ஒரு நாளைக்கு எத்தனை சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 காஃபி சாப்பிடலாம். அதற்கு மேலே காஃபி சாப்பிட்றது அப்படின்றது நல்லது கிடையாது. அதே மாதிரி இந்த காஃபி சாப்பிடும்பொழுது ஆராய்ச்சிகள் என்ன சொல்லுது அப்படின்னா, ஞாபகத்திறன் அதிகமாகுது, அளவான காஃபி அப்படின்றது இரத்தத்தில் சர்க்கரை அளவை கண்ட்ரோல் பண்ணுது, அதுவும் காஃபியை சர்க்கரை போடாமல் சாப்பிடும்பொழுது சுறுசுறுப்பை கூட்டுது. இப்படி நிறைய விஷயங்கள் காஃபிக்கு சொல்லப்பட்டாலும் கூட இதே காஃபியை நாம் அதிகமாக சாப்பிடும்போது 2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி, 3 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி நம்ம அடிக்கடி காஃபி சாப்பிட்றோம், ஒரு நாளைக்கு 6-7 காஃபி இருக்க சாப்பிட்றோம் அப்படின்னா அந்த காஃபி நமக்கு உடலில் சேர்ந்து ஒரு மந்த நிலையை உருவாக்குது, குமட்டல் தன்மையை தருது, இரத்தத்தில் சர்க்கரை அளவை கூட்டுது, பிபி அப்படின்றது அதிகமாகுது, மொத்தத்தில் சருமத்தில் இருக்கிற ஒரு ஈரப்பசை வறண்டு போக செய்யக்கூடிய தன்மையும் இந்த காஃபிக்கு இருக்குது. அதனால் காஃபி அப்படின்றது அளவாக சாப்பிடலாம், அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டோம் அப்படின்னா அதுவே நமக்கு பிரச்சனையை தருது. அதே மாதிரி இந்த காஃபியில் கூட 2 வகை இருக்குது, காஃபி மற்றும் கிரீன் காஃபி. டீயில் தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஏன், ஆனால் காஃபியில் கூட காஃபி கிரீன் காஃபி இருக்குது. காஃபி அப்படின்றது அந்த கொட்டைகளை வறுத்த பிறகு நாம் பயன்படுத்துகிறோம், வறுத்த பிறகு அதுக்கு இருக்கிற மனம், திடம், சுவை எல்லாமே கூடுது. வறுக்காமல் அந்த காஃபியை பயன்படுத்தும் போது அதுதான் வந்து கிரீன் காஃபி. இந்த கிரீன் காஃபி அப்படின்றது ஒரு கசப்பு தன்மையை தரக்கூடியது. ஆனால் இது சாப்பிடும்போது, இந்த கிரீன் காஃபி சாப்பிடும்போது ரத்த சர்க்கரை அப்படின்றது குறையுது, ரத்த அழுத்தம் அப்படின்றது குறையுது, அதே மாதிரி வயிற்றில் புண் அப்படின்றது ஆறுது. இப்படி இந்த கிரீன் காஃபிக்கும் அதிக நல்ல பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு. இது 13 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைகளுக்கு காஃபி அப்படின்றது பழக்கப்படுத்தக்கூடாது அப்படின்றது மருத்துவ ஆராய்ச்சி சொல்லக்கூடிய தகவல். குழந்தைகளுக்கு காஃபியை நம்ம பழக்கப்படுத்தக்கூடாது. அதே மாதிரி குழந்தைகள் காஃபி குடிக்கிறாங்க, நல்லா தான் இருக்காங்க அப்படின்னு கேட்கலாம். ஆனால் அந்த காஃபி அப்படின்றது அவங்க வாழக்கூடிய, அதாவது குழந்தைகள் காஃபி சாப்பிட்றாங்க அப்படின்னா அவங்க வாழக்கூடிய இடம், சூழல், தட்பவெப்பநிலை இதெல்லாம் கூட இருக்குது. நாம் வாழ்கிற இந்த இடத்துக்கு காஃபி அப்படின்றது அவசியமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. ஆனால் நாம் அதை பழக்கப்படுத்திட்டோம். இதுவே குளிர் பிரதேசங்களில் அந்த காஃபி அப்படின்றது பால் இல்லாமல் அதிக பேர் சாப்பிட்றாங்க. ஒரு சீதோஷ்ண நிலைக்கு ஒரு நல்ல ஒரு கரகரப்பை தருது இந்த காஃபி அப்படின்றது. அதனால் அவங்க அந்த காஃபி அப்படின்றத வழக்கப்படுத்திட்டாங்க. இப்படி காஃபி அப்படின்றத அளவோடு சாப்பிட்டா நல்லது தான். உடலில் ஒரு சோம்பலை உண்டாக்கக்கூடியது, மந்த நிலையை உண்டாக்கக்கூடியது, மூளை செயல்திறனை குறைக்கக்கூடியதும் இதே காஃபி தான். அதனால் காஃபி அப்படின்றத அளவாக எடுத்துக்கங்க. இன்னும் கூட காஃபி நல்லதா கெட்டதா அப்படின்றத ஆராய்ச்சிகள் ஒரு தெளிவாக இது வரைக்கும் சொல்லலை. இதுதான் அப்படின்றத இன்னும் ஊர்ஜிதமாக நமக்கு தெரியப்படுத்துகிறேன். அதனால் காஃபி அப்படின்றது அளவாக சாப்பிடுங்க, அளவுக்கு அதிகமாக சாப்பிடாதீங்க. ஒரு நாளைக்கு காலையில் சாயந்தரம், அதோட தேவைப்பட்டால் இரவு சாப்பிடலாம். அதர்வைஸ் 2 காஃபிக்கு மேலே எடுத்துக்க வேண்டாம் அப்படின்றது தான் மருத்துவர்களின் அட்வைஸ். அதோடு இல்லாமல் ஒரு சிலர் காஃபி கூடவே வந்து மாத்திரை மருந்துகள்லாம் சாப்பிடுவாங்க, அந்த மாதிரி தயவு செஞ்சு சாப்பிடாதீங்க. இது மாத்திரைகளின் வீரியத்தை
குறைக்கக்கூடியது காஃபி. அதே மாதிரி சாப்பிட்ட உடனேயே காஃபி சாப்பிட்ற ஒரு வழக்கம் இருக்கும் ஒரு சிலருக்கு, அந்த மாதிரியும் சாப்பிடக்கூடாது. குறைஞ்சது 2 மணி நேரம் கழிச்சுதான், அதாவது சாப்பிட்ட பிறகு 2 மணி நேரம் கழிச்சு தான் காஃபி சாப்பிடணும் அப்படிங்கிறது ஒரு கட்டாயம் இருக்குது. அதனால் காஃபி சாப்பிட்றதுன்னு சாதாரணமாக சொல்லிடுறோம், அந்த காஃபியை எப்போ சாப்பிட்றோம் அதுதான் நமக்கு ஆரோக்கியத்தை கூட்டக்கூடிய ஒரு விஷயம். அதனால் காஃபி அப்படின்றத எடுத்துக்கலாம், ஆனால் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கூடாது. அதே காஃபியை பால் இல்லாமல் சாப்பிடும்போது நல்ல பலன்கள் தருது, அதே பால் சேர்த்துட்டோம் அப்படின்னா அது வந்து ஒரு மந்த நிலையை தருது. பால் நல்ல தர வேடம் அப்படின்னு கேட்குறோம், ஆனால் பாலை தனியாக குடிக்கும்போது நல்லது, அதே போல் காஃபி கூட சேர்த்து குடிக்கும்போது அந்தளவுக்கு நல்லது கிடையாது. சரிங்களா, இன்றைக்கி காஃபி பற்றி ஓரளவுக்கு சொல்லியிருக்கேன், இது இன்னும் கூட நிறைய விஷயங்கள் இருக்குது, போக போக அதையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இன்றைக்கி இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், தவறாமல் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள். இதே போல் வேறு ஒரு புதிய பதிவுடன் சந்திக்கும் வரை வணக்கம்.